ஒரு டீ ஜஸ்ட் 80 ரூபா தான். பார்த்தீங்கன்னா இது வந்து இலங்கை மாதிரி இல்லை, எனக்கு ஏதோ கேம் ஆஃப் த்ரோனுடைய ஷூட்டிங் செட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லாம் கருங்கல்ல கட்டியிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ காய்ஸ், இது தான் யாழ்ப்பாணம் மணிக்கூண்டு கோபுரம். ஸோ இந்த மணிக்கூண்டு கோபுரத்துக்கிட்ட வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு முட்சந்தி இருக்குது. ஸோ ஒவ்வொரு சந்திலையும் வந்து ஒவ்வொரு அரசர்களுடைய சிலை இருக்கிறது. ஸோ நாங்கள் முதலாவதாக வந்தோம்னா இங்கே பண்டார வன்னியனுடைய சிலை இருக்கிறது. அதன் பின் பார்த்தீர்களானால் பரராஜசேகரம் அவர்களின் சிலை உண்டு. இப்பொழுது நீங்கள் பார்ப்பது எல்லால மன்னனுடைய சிலை. எல்லாலன் ஒரு சோழ மன்னன் என்பதால் அவர் யானை மேல் வருவது போல் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் சோழர்களின் படைகளில் எப்பொழுதுமே யானைப்படைக்கு சிறப்பு அந்தஸ்து உண்டு. ஸோ கைஸ், நாங்கள் இந்த வீடியோ செய்ய வந்த நாள் இன்று கோவிட் காரணமாக லைப்ரரிக்குள்ளே போவதற்கு அனுமதி இல்லை. அதனால் நாங்கள் லைப்ரரி வெளிப்புறம் மட்டும் சுற்றி பார்ப்பதற்கு எங்களுக்கு வெளியில் இருக்கிற செக்யூரிட்டி கார் அனுமதி கொடுத்துருக்கார். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யாழ்ப்பாண பொதுஜன நூலகம். ஸோ யாழ்ப்பாண புத்தக சாலை 1933 கட்டப்பட்டது. 1980களில் இந்த லைப்ரரி தான் ஆசியாவிலே மிகப்பெரிய லைப்ரரியாக பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, இது 97,000 புத்தகங்களும் மேனுஸ்கிரிப்ட்ஸும் இருந்ததாக கூறப்படுகிறது. 1981 ஏற்பட்ட ஒரு இனக்கலவரத்தின் பொழுது இந்த லைப்ரரியில் உள்ள பல மதிப்பு மிக்க புத்தகங்கள், அதாவது உலகிலே ஒரே ஒரு கிருதி மட்டும் கொண்ட புத்தகங்கள் ஆவணங்கள் அனைத்தும் எரிக்கப்பட்டது. அதன் பின் 2001 இந்த புத்தக சாலை புதுப்பிக்கப்பட்டது. இன்றும் கூட கொழும்பில் உள்ள புத்தக சாலைக்கு அடுத்ததாக இலங்கை 2வது பெரிய புத்தக சாலையாக இது பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாண புத்தக சாலையில் இன்னொரு சிறப்பு, இந்த புத்தக சாலையிற்குள் செருப்பு சப்பாத் இல்லைன்னா எந்த விதமான காலணிகளையும் அணிந்து கொண்டு உள்ளே செல்ல மாட்டார்கள், வெளியில் கலட்டி வைத்து தான் செல்வார்கள். அதாவது ஒரு புத்தக சாலைக்கு ஒரு கோவிலுக்கு கொடுக்கும் அளவிற்கு மரியாதை இங்கு வழங்கப்படுகிறது. இதுதான் துரையப்பா மைதானம். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ ஒன்று குடிக்கிறோம். ஸோ பால் டீ, ஒரு டீ ஜஸ்ட் 80 ரூபா தான். நான் நினைக்கிறேன் ஜஃப்னா வந்ததில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நாங்கள் வாங்கினது பொருள் இதுதான். ஸோ காய்ஸ், இதுதான் தந்தை செல்வாவுடைய நினைவிடம். ஸோ காய்ஸ், இப்போ நாங்கள் வந்திருக்கிறது யாழ்ப்பாண கோட்டை. ஸோ யாழ்ப்பாண கோட்டையை பற்றி பேசணும் என்றால் இது வந்து 17வது நூற்றாண்டில் போர்த்துகீர்களால் கட்டப்பட்டது. அதன் பின் உள்ளாந்தர்களால் இது வந்து விஸ்தரிக்கப்பட்டது. பின் பிரித்தானியர்களும் இந்த கோட்டையை பயன்படுத்தினார்கள். பார்த்தீங்கன்னா இது வந்து இலங்கை மாதிரி இல்லை, எனக்கு ஏதோ கேம் ஆஃப் த்ரோனுடைய ஷூட்டிங் செட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கேயும் எல்லாம் பிளாஸ்டிக் போட்டு போயிருக்காங்க, நிறைய பிளாஸ்டிக் குப்பைகள் தான் இங்கே பார்க்குறேன்னா. சூப்பராக இருக்கு குகை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லாம் கருங்கல்ல கட்டியிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்கு. இன்னும் சில பகுதியில் உடைந்து இருக்கு, பார்த்தீங்கன்னா உடைஞ்சிருக்கு. இங்கே பாரு, எல்லாமே வந்து இங்கே கிறுக்கல் இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் கேவுக்குள்ளே போகிறோம். பாருங்க இவ்வளோ அநியாயம் பண்ணி வச்சுருக்காங்க.
ஆக்சுவலி நான் யாழ்ப்பாணம் வரும்போது ரொம்ப எக்ஸைட்டாக வந்தேன். ஏன்னா இங்கே வரலாற்று சம்மந்தமான கட்டிடங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம்னு. பட் அந்த வரலாறு சம்மந்தமான கட்டிடங்கள் இருக்குது, ஆனாலும் அது வந்து நிறைய குறைபாடுகளோடு இருக்குது. யாருமே இதை பேணி பாதுகாக்கிற ஐடியாவிலே இல்லை போல. இப்படி விட்டோம்னா நம்மளுடைய எதிர்கார சன்னதியினருக்கு நாம் என்னது தான் விட்டு வைக்க போகிறோம், யாருக்குமே அந்த கவனமே இல்லை. ஸோ கைஸ், இதுக்குள்ளே போனோம்னா நிறைய வரலாற்று சம்மந்தமான கட்டிடங்கள் இருக்கு, ஆனாலும் இதுக்குள்ளே வீடியோ பண்ணுவதற்கு அனுமதி இல்லை. ஸோ அதனால் நாம் எங்களுடைய வீடியோவை மட்டுப்படுத்தி கொடுக்குறோம். இதுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்களை எங்களால் காணொலியில் காட்ட முடியாது, ஆனால் நீங்கள் வந்தீர்கள் என்றால் செல்லலாம். 20 ரூபா தான் டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் உள்ள போய் இந்த உள்ளே இருக்கிற அழகான வரலாற்று கட்டிடங்களை நீங்கள் பார்த்து வசிக்கலாம். மற்றபடி நாங்கள் வெளிப்புறத்தை மட்டும் உங்களுக்கு படம் கொடுத்து காட்டுகிறோம். ஸோ நாங்கள் இப்போ ஜஃப்னா கோட்டையை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கோம். இதுதான் பண்ணை பாலம். நீ நேராக போய்கிட்டே இருக்கும் இந்த பாலம், கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர். ஸோ யாழ்ப்பாணத்தில் நீங்கள் எந்த ஒரு தீவுக்கு போனாலும், மண்டைத்தீவு, ஊர்காவத்துறை, இது எங்கே போகிறதா இருந்தாலும் இந்த பாலம் மூலமாக தான் போகணும். சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா ஃப்ரீயாக இருக்குது ரோடு. வேறு நல்ல ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு லாங் ரைட் போகிறதுக்கு இது சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த பக்கம் ரைட் போயிட்டுருக்காங்க. லாங் ரைடுன்னு சொல்ல முடியாது, ஒரு ரைட் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். பைக் எடுத்து எங்களுடைய ஜஃப்னா ஜேர்னி இதோட முடியுது. அடுத்ததாக நாங்கள் பாயிண்ட் பெட்ரு, அதாவது பருத்தித்துறைக்கு போய்கொண்டு இருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் நாங்கள் பருத்தித்துறையை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.